வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வீடியோ என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து கரெக்டாக 65 கிலோமீட்டர் எம் கல்லுப்பட்டி கிராமத்தில் இருக்கும் வேலுமணி ஹாலோ பிளாக் கற்கள் அவன் தொழில் பண்ணுறதை பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப அருமையாக தொழில் பண்ணிகிட்ருக்காரு, உள்ளே போய் பார்க்கலாமா? வணக்கம் செல்வகுமார் சார், இந்த ஹாலோ பிளாக் ஃபீல்டில் வந்து நீங்கள் எப்படிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அந்த ப்ராசஸ்லாம் என்ன சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். சார், இது வந்து இப்போ ஒரு மூட்டைக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் வந்து நம்ம டால்மியா யூஸ் பண்ணுறோம், 53 கிரேடு இன்ஸ்டா ப்ரோன்னு யூஸ் பண்ணுவோம். அதிலேயே 43 கிரேட் இருக்குது, அது வந்து கட்டட வேலைக்கு. இது வந்து நம்ம ஹாலோ பிளாக்குன்னு தனி பிராண்டு, 53 கிரேட் அது வந்து அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு மூட்டைக்கு வந்து 60 பாண்டு மண் போடுவோம். 60 பாண்டில் வந்து டஸ்ட்டுன்னு சொல்லி அது ஒரு 25 பாண்டு, சிப்ஸிலே பொடி சிப்ஸ் போடுவோம், அது வந்து ஒரு 35 பாண்டு, 60 பாண்டு கணக்கு போடுவோம். இதில் வந்து ஒரு மூட சிமெண்ட்டில் ஒரு 15 லிட்டர் வாளியில் வந்து ஒரு 6 வாளி தண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே ஒரு 3 தடவை பரட்டுவோம் கீழே போட்டு. இது வந்து ஹேண்ட் மிஷின் தான், அதனால் நம்ம கையிலே தான் யூஸ் பண்ணணும். 3 தடவை பரட்டிட்டு அதுக்கப்புறம் அதை அள்ளி பாண்டில் அள்ளி உள்ளே மிஷினில் உள்ளே போட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஆப்ரேட் பண்ணிடுவோம். ஆப்ரேட் பண்ணிட்டு அந்த கல்லை தூட்டு வந்து வெளியில் வந்து அடுக்கி வைப்போம். அது வந்து ஒரு நாள் முழுக்க நல்லா வெயிலில் ஒரு நாள் முழுக்க காய வைப்போம். காஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்து அடிக்கிடுவோம். எடுத்து அடிக்கிட்டு அது அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு அதை டெய்லியும் தண்ணி அடிக்கணும். காலையிலையும் சாயங்காலமும் நம்ம மோட்டரை போட்டுவிட்டு தண்ணியை அந்த கல் நல்லா குளிர கல்ல தண்ணி அடிக்கணும். அப்போ தான் அந்த கல் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங் கிடைக்கும், ஸ்ட்ராங் கிடைக்கும். இப்போ வந்து இதுக்கு எவ்வளோ செலவாகும்? நீங்கள் இந்த ப்ராசஸ் மண்ணெலாம் வாங்குறீங்கன்னா எவ்வளோ செலவாகும், என்ன மாதிரி இது பண்ணுவீங்க? இதுக்கு வந்து ஒரு மூட சிமெண்ட் வந்து 420 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஒரு மூட்டைக்கு வந்து 50 பாண்டுனாக்கும் யூனிட் கணக்கு தான் மண். இப்போ டிப்பரில் வந்து 3 யூனிட் வரும், 3 யூனிட்டு சிப்ஸு பார்த்தீங்கன்னாக்கும் 10,000 ரூபா வரும், டஸ்ட்டு 9,000 ரூபா வரும் 3 யூனிட்டு. இதை வந்து அந்த ஒரு மூட்டைக்கு 60 பாண்டு கணக்கு வரும், அப்போ ஒரு மூட்டைக்கு 100 பாண்டு கணக்கு ஒரு யூனிட்டுக்கு. அப்போ அது ஒரு பாண்டு வந்து 40 ரூபா கணக்கு வரும் ஒரு பாண்டு. இந்த ரா மெட்டீரியல்லாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக கிடைக்குமா, எப்படி இது? அது பக்கத்தில் இங்கே கிரசல் இருக்குன்றனால கொஞ்சம் சிரமம் இல்லாமல் கிடைக்கும். இந்த டஸ்ட்டு மட்டும் அதிகமாக கிடைக்காது, அந்த இருக்க நேரம் வாங்கி வச்சுக்கிட்டால் தான். சிப்ஸு எப்போ வேணாலும் கிடைக்கும். எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வரணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? இது நம்ம என்ன வேறு தொழில் எதுவும் பண்ணாமல் இருக்குது, சரி நம்மளாக இது பண்ணிக்கலாம்ன்றதில் சரி செய்வோம்னு சொல்லி இதை செஞ்சது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த மிஷினை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கினீங்க? இப்போ இதில் என்ன எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறீங்க? ஒரு கல் எவ்வளோ விற்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்த மிஷின் வந்து 60,000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன், கோயம்புத்தூரில் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு வந்து நானாத்தான் சரி இதை செய்வோம்னு சொல்லி செஞ்சது. அப்புறம் இங்கே பக்கத்தில் கிரசலில் டஸ்ட்டு சிப்ஸ் இதெல்லாம் வாங்கினேன். அப்புறம் சிமெண்ட் மூட ஒரு 50 மூட இறக்கி ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி செஞ்சேன். ஒரு கூட ஒருத்தவர் மட்டும் ஆள் வச்சு செஞ்சோம். ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 மூட ரெண்டு பேர் சேர்ந்து 3 மூட போடுவோம். 150 ஒரு மூட்டைக்கு 50 கல் எடுப்போம். 3 ஒரு கூட செய்கிற சம்பளம் வந்து 400 ரூபா ஒரு நாளைக்கு, அந்த 3 மூட போடுறதுக்கு மட்டும். எக்ஸ்ட்ரா போட்டோம்னா எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்கணும், அந்த மாதிரி கொடுத்து செஞ்சுட்டு இருந்தோம். ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை கல் செய்வீங்க, அதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு டைம் எடுக்கும்? ஒரு மூட்டைக்கு வந்து எப்படியும் குறைஞ்சது 2 மணி நேரம் ஆயிரும் ரெண்டு பேர் செஞ்சோம்னாக்கும். ஒரு மூட்டைக்கு 50 கல் எடுப்போம். ஒரு கல் வந்து 35 ரூபாய்க்கு விற்கிறோம். எத்தனை மூட்டை? ஒரு நாளைக்கு 3 மூட்டை 150 கல் தயாரிப்போம். இப்போ இந்த கல்லை தயாரிக்கிறீங்க, எப்போ நீங்கள் அது விற்பனை கொண்டு போவீங்க? இது ஆட்கள் உங்களை தேடி வந்து வாங்குவாங்களா, இது என்ன மாதிரி பண்ணுவீங்க? இந்த கல் வந்து ஒரு நாளைக்கு இன்றைக்கி அடிக்கிற கல்லை வந்து நாளைக்கு தான் காயும். நாளைக்கு அதை எடுத்து அட்டியில் போட்டுருவோம். அட்டியில் போட்டு ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது 1 வாரத்துக்கு 7 நாளைக்காச்சும் அந்த கல்லை வந்து நல்லா குளிர ஒரு நாளைக்கு 2 வேளை தண்ணி அடிக்கணும். அந்த கல் நல்லா அந்த தண்ணி அடித்தாத்தையும் கல் ஸ்ட்ராங் கிடைக்கும். அந்த 1 வாரம் கழித்து தான் அதை சேல்ஸுக்குன்னு ஏற்ற முடியும். வெளியிலேருந்து பார்ட்டி வீடு கட்டுறவங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ரூம் எடுக்கிறவங்க, வீடு கட்டுறவங்க, அவங்களே நேரடியாக இங்கே வந்து இந்த ரேட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவாங்க. ஓகே, ஒரு கல் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க சார், எவ்வளோ விற்பனை பண்ணுறீங்க சொல்ல முடியுமா? ஒரு கல்லுன்னு பார்த்தா அப்படி ஒரு கல்லுக்கு தனியாக பார்க்க முடியாது. ஒரு லோடு மொத்த லோடுக்கு வேணால் கணக்கு பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா என்ன, நம்ம கூலி தான் எடுக்க முடியும். இப்போ வெளியில் போய் இன்னொரு இடத்துல வேலை செய்கிறக்கு நம்ம ஒரு தொழில் பண்ணுவோன்றதில் வந்து நம்ம லேபர் கூலி மட்டும்தான் எடுக்க முடியும், வேறு மற்றபடி மிச்சம்ன்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இன்னும் 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமா? ஒரு மூட்டைக்கு ஒரு 250 கல் விற்கிறோம்னாக்கா அதில் ஒரு 2000 ரூபா பக்கம் இருக்க மாதிரி இருக்கும். அந்த இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கஷ்டமான விஷயம், என்ன சேலஞ்சான ஒரு விஷயம்? எனக்கு கஷ்டமான விஷயம்னா வேலை செய்கிறது எல்லாமே கஷ்டமானது தான். இது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக இருக்கும், ரொம்ப மம்பட்டி பிடிச்சி வேலை செய்கிறதுனால. ஓகே, இப்போ இந்த செங்கச்சூளைக்கும் இந்த ஹாலோ பிளாக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக?
செங்கல் வந்து தீயில் வேக வைக்கிறது, அது வந்து அதனால அது ஸ்ட்ராங் ஆகிறது. இது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி அடிக்கிறோமோ அவ்வளோக்கு இது காய்ச்சலில் இருக்கிறது தான், தண்ணி அடித்து காய வைக்கிறதுல அந்த கல் ஸ்ட்ராங் கிடைக்கும். இப்போ செங்கல் சூழல் இதை விட இது கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக, ஆக்சுவலாக ஏன்னா மழை பெஞ்சால் அது இதாகிடும்ன்றாங்க, இதுக்கு அந்த மாதிரி எதுவும் இதெல்லாம் இருக்கா மழை பெஞ்சால் பாதிக்கப்படும்ன்ட்டு? இது எவ்வளோக்கு எவ்வளோ மழை பெய்தோ அவ்வளோக்குள்ள நல்லது தான், இந்துக்களுக்கு வந்து அந்த மாதிரி ரிஸ்க்கு கிடையாது. நம்ம வேலை செய்கிறது மட்டும்தான் ஹார்ட் ஒர்க்கு, மற்றபடி மலையில் நனைஞ்சிறதுனால வெயிலில் இருக்குது மலையில் இருக்குன்றலாம் கணக்கெல்லாம் இல்லை. நம்ம கல் அறுக்கிற அன்னைக்கு மட்டும் மழை பெய்யாமல் இருந்தால் போதும், அன்னைக்கு மட்டும் மழையில் நனையாமல் இருக்கணும். ஓகே, இப்போ இது எது பெஸ்ட்டு சார், வீடு கட்டுறதுக்கு எந்த கல் பெஸ்ட்டு, இந்த ஹாலோ பிளாக்கு பெஸ்ட்டாக இல்லை அந்த செங்கல் சூழல் பெஸ்ட்டாக? அது வந்து இப்போ நம்ம மாடி வீடு கட்டுறோம்னாக்கும் அதுக்கு வந்து செங்கல் தான் பெஸ்ட்டு. இது வந்து சும்மா நார்மலாக ஒரு ரூம் எடுக்கிறோம் செய்கிறோம்னா ஒரு வீடு கட்டுறோம்னாக்கா அதுக்கு இந்த கல் பெஸ்ட்டு. இது வந்து வேலைப்பாடு குறையும், டக்குன்னு வேலை முடியும். செங்கல்னாக்கு வேலை இழுக்கும், கொத்தனார் கூலி கூடும், சிமெண்டு கூடும். இந்த இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது, டக்குன்னு கட்டடம் உயர்ந்து வந்துடும், சிமெண்டு கம்மி வேலை கம்மியாக இருக்கும். லேசாக செய்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு. இது புதுசாக இந்த தொழிலை தொடங்க நினைக்கிறவங்களுக்கு தொடங்க முடியுமா, இல்லை அதுக்கான என்ன அவங்களுக்கு மெயினாக வேணும்னு நினைக்கிறீங்க? புதுசாக இந்த தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு அவங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னா பண்ணலாம், வேலை செய்ய நம்மளால் செய்ய முடியும். ஒரு இடத்துல போய் செஞ்சுருக்கோம், இந்த வேலை நம்மளால் செய்ய முடியும்னு நினச்சோம்னா செய்யலாம். குறைஞ்சது ஒரு 10 சென்ட் இடம் இருக்கணும், நம்ம சொந்த இடம்னா இருந்தால் பெட்ரு. ரெண்டாவது தண்ணி தான் மெயின், இதுக்கு தண்ணி அதிகமாக தண்ணி தேவைப்படும், தண்ணி தேவைப்படும். மற்றபடி கரண்ட் பில்லு இதெல்லாம் வரும். கரண்ட் பில்லு எப்படி சார், உங்களுக்கு 3 பீஸ் ஆகுதா? 3 பீஸ் தான். அதெல்லாம் எவ்வளோ வருது உங்களுக்கு? என்ன ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 3 முடை 4 முடை பக்கம் போட்டு வந்தோம்னாக்கு மாதத்துக்கு 2000 2500 கரண்ட் பில் வருது. ஸோ நீங்கள் இப்போது செங்கல் சூழலை விட இந்த தொழில் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான தொழில், ஈஸியான தொழில் நினைக்கிறீங்க? ஆமாம், இது வந்து செங்கலை பொறுத்தவரை அது ரிஸ்க்கான வேலை. மழை தண்ணி பார்த்து ஒரு லேசாக ஒரு மழை வந்தாலும் அந்த கல்லை போய் பொத்தணும் செய்யணும்னு சொல்லி ரொம்ப வேலை இருக்கும். இதில் அந்த மாதிரி கிடையாது, அந்த கல் அறுக்கிற அன்னைக்கு மட்டும் மழை பெய்யாமல் இருந்து அதை மட்டும் அன்னைக்கு மட்டும் ஒரு செட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு கூட அன்றைக்கி மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டோம்னா போதும். மற்ற நாளில் மழை பெஞ்சால் மழை பெய்யுறது நல்லது தான், எவ்வளோக்குள்ள மழை பெய்யும் அவ்வளோக்குள்ள கல். இப்போ நம்ம ஒரு வாரம் நம்ம வச்சுட்டு அப்புறம் விற்பனைக்கு பண்ணிடலாம், அந்தளவுக்கு இது டிமாண்டு இருக்கா மார்க்கெட்டில் வந்து? அது சிட்டிக்குள்ளே வந்து இது அதிகமாக, இப்போ இந்த திருப்பூர் தாராபுரம் இந்த சைட்லாம் நல்ல ஒரு சேல்ஸ் இருக்குது. நம்ம ஏரியாவில் இப்போ தான் இது அதிகமாக, இதை வச்சு கெட்டுவோம்ன்ற மைண்ட் செட்டுக்கு இப்போ தான் ஜனங்கள் வர்றாங்க. செங்கல் சூழல்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து மண் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, எங்கேயுமே மண் எடுக்க முடியலை. அதனால் இனிமேல் ஃப்யூச்சருக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு தொழிலாக இருக்கும். அந்த செங்கல் வந்து மண் கிடைக்காதனால அது ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. இது வந்து நம்ம சிமெண்டில் ஜல்லியில் தான் யூஸ் பண்ணுறோமா, அது எப்பயுமே கிரசல் வந்து எப்பயுமே இருக்கிறது தான். அதனால் எப்பயுமே இந்த இதுக்கு வந்து இது வராது, கிடைக்கலன்ற ஒரு சூழ்நிலை வராது, எப்பயுமே கிடைக்கும். அதனால் இனி ஃப்யூச்சருக்கு இது ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருக்கும். சரி, உங்களுடைய அனுபவத்தை நம்ம ஈடன் டிவி நேரில் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். குமார் அவர் சொன்னதை வந்து நம்ம அதில் பார்த்துருப்போம், இந்த ஹாலோ பிளாக் பிஸ்னஸில் வந்து, இந்த ஹாலோ பிளாக் பிஸ்னஸில் வந்து குமார் அவர் சொன்னதை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினே வந்து 60,000 ரூபா தான். ஸோ ஒரு 10 சென்ட் இடத்துல வந்து அவர் அந்த தொழிலில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இந்த தொழிலில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரிஸ்க் இல்லாத ஃபேக்டர் மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த செங்கச்சூழலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயமா இருந்துச்சு, மழை பெஞ்சாலோ புயல் அடித்தாலோ அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டு, நீங்கள் மழை பெஞ்சால் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி ஆன ஒரு விஷயந்தான். அது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தண்ணி வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ அது ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ பிஸ்னஸ்க்கான அந்த வேரியேஷன் எவ்வளோ, ஒரே சேம் பிஸ்னஸில் எவ்வளோ வேரியேஷன் இருக்குங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஸோ குமார் வந்து அவர் இந்த ஜென்ரேஷன் அவர் வந்து இந்த இதுக்கு அவர் சேஞ்ச் ஆகி இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார், நல்லா லாபகரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் சொன்னதை நீங்களே வந்து கேட்டிருப்பீங்க. இது நம்ம முயற்சி பண்ணலாம், இந்த ஆலோ பிளாக் வந்து முயற்சி பண்ணலாம், ரொம்ப நஷ்டத்தை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்காது, ஓரளவுக்கு நம்ம பெனிஃபிட் அடையலாம். ஒரு முதலாளியாக இருந்து குறைந்த முதலீட்டில் வந்து அதிகமான லாபத்தை வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் அது எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து வாங்கி ப்ளஸ் நம்ம அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணோம் அப்படின்னா வந்து நிச்சயமாக வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்வும் தெரியப்படுத்துங்க. நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. எனி கொஸ்டின் எதனால் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதே வீடியோ வந்து நம்ம ஃபேஸ்புக்லேயும் வந்து அப்லோட் பண்ணுறோம், ஈடன் டிவி பிஸ்னஸ் அதிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஈடன் டிவி பிஸ்னஸ் அதிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.